எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களில் நம்ம சேனல் குட் ஆட் குட் ஹெல்த் டிவிக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எஸ்எஸ் ராஜமௌலி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு பெயர். காரணம் என்னன்னா, பாகுபலி சீரீஸ் படத்தை ரொம்ப வெற்றிகரமாகவும் பிரம்மாண்டமாகவும் எடுத்து வசூலில் ஒரு மாபெரும் சாதனையை படைத்த ஒரு டைரக்டர் தான் நம்ம எஸ்எஸ் ராஜமௌலி. இப்போ எஸ்எஸ் ராஜமௌலிக்கிட்ட ஒரு இன்டர்வியூ நடக்குது. எங்கே நடக்குதுன்னா, தமிழ்நாட்டில் நடக்கலைங்க, ஆந்திராவில் நடக்குது. அப்போ ஹைதராபாத்தில் அவர்கிட்ட இன்டர்வியூ இல்லை, அவர் பொது வழியில் பேசுகிறாரு. அப்போ இன்ட்ராக்ஷன் செக்ஷன் மாதிரி நடக்குது. அப்போ வந்து ஆடியன்ஸ் போல்லேருந்து ஒருத்தர் எழுந்து, நீங்கள் ரஜினிகாந்தை வைத்து எப்போ படம் இயக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, ஒரு 3 நிமிஷம் ஆகுது கைத்தட்டல் அடங்கிறதுக்கு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், அங்கே இருக்கிறவங்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து ராஜமௌலி இயக்கணுங்கிறதுல எவ்வளவு ஆர்வம் இருந்திருந்தா கண்டினியூஸாக 3 நிமிஷம் கைத்தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு கேள்விக்கே ரொம்ப அற்புதமாக அதை ரிசீவ் பண்ண ராஜமௌலி அவர்கள் வந்து, எனக்கு மட்டும் கிடையாது, சவுத் இந்தியா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எந்த ஒரு டைரக்டரை போய் கேட்டாலும் அவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஆசை என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து படம் இயக்குவது மட்டும்தான் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. அடுத்த கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க என்னென்னா, சப்போஸ் உங்கள் படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னா என்ன மாதிரி ரோல் வச்சு நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு அவர் கொடுத்த பதில் தான் வந்து மிகச்சிறந்த ஒரு பதிலாக பார்க்கப்படுது. நமக்கு மிகச்சிறந்த பதில் உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன பதில் தெரியுமா சொன்னார், நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து படம் இயக்கணும்னா அவர் என்ன ரோல் பண்ணாலும் சரி, என்ன விஷயங்கள் பண்ணாலும் சரி, தியேட்டரில் மொதல் 10 நாள் எந்த ஆடியன்ஸ்க்கும் சவுண்டே கேட்காது. ஏன் அப்படின்னா, தொடர்ந்து கிளாப்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ரசித்து நான் ஒரு கதை வச்சுருக்கேன், அதை வச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இயக்கும் வாய்ப்பு அமைந்தால் நான் அந்த படத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். யோசிச்சு பாருங்கங்க, நம்ம ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நிறைய படம் பார்த்துருக்கோம், அதில் நமக்குலாம் டைலாக்ஸ் கேட்காது, ஏன்னா கண்டினியூஸாக கிளாப்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, 10 நாளைக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குங்கிறார். அப்போ எந்த மாதிரி கதையை யோசிச்சு வச்சிருக்கார் போல இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், எஸ்எஸ் ராஜமௌலி, இந்த காம்போவில் ஒரு படம் வந்தால் அது எப்படி இருக்கும்? ஆனால் இது கண்டிப்பாக நடந்ததுன்னா எல்லாருக்கும், பர்டிகுலராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஆனால் ராஜமௌலி அவர்கள் ரொம்ப டைம் எடுத்துப்பார். இருந்தாலும் தலைவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ், ரொம்ப குறுகிய காலத்தில் முடிக்கிற மாதிரி பவர்ஃபுல்லான ஏதாவது ஒரு கதை வச்சிருப்பாரா, அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பாரா, நடித்தா எப்படி இருக்கும்? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலில் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க, கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சிங்க.